ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிரியோ தமிழ். என் பேர் சுனில் பிரதீப். இன்றைக்கி நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் எடிஷனில் பார்க்க போகிற மேட்ச் சிஎஸ்கே வெஸ் ஆர்சிபி நடந்ததில் அந்த மேட்சை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எந்த ஒரு வீடியோனாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சிஎஸ்கே வெஸ் ஆர்சிபி. இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே ஃபஸ்ட்டு ஆர்சிபியை வந்து பேட்டிங் ஆட சொன்னாங்க. இதனால் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களம் இறங்கின கோலியும் படிக்கலும் வந்து ஆரம்பத்திலேருந்தே செம சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு ஃபோரும் சிக்ஸுமாக தான் அடிச்சுட்டே இருந்தாங்க. இதனால் வந்துட்டு ரன் ரேட்டு கிட்டத்தட்ட 10 கிட்டே போச்சு. ஒரு டைமில் 220 வரைக்கும் இவங்க ஹை ஸ்கோர் அடிப்பாங்க ஆர்சிபி அப்படின்னு வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு போச்சு. சென்னை வந்து சேசிங் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பயமும் வந்துச்சு. சரி, ஸ்டார்டிங்கில் ஒரு பக்கம் வந்துட்டு விராட் கோலி வந்து அவர் சைட்லேருந்து 4-6 அடிச்சுட்டு இருந்தா, இன்னொரு சைடில் வந்து படிக்கலும் அவர் பங்குக்கு 4-6 வெலாசிட் தள்ளிட்டு இருந்தார். இதனால் சிஎஸ்கேயோட போலர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டயர்டாக ஆரம்பித்தாங்க. இந்த சமயத்தில் 111 ரன் இருக்கும்போது ஆர்சிபி ஃபஸ்ட்டு விக்கெட்டை வந்து இழந்தாங்க. கோலி வந்து பிராவோவோட போலிங்கில் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறமா டிவிலியஸ் வந்தார். டிவிலியஸ் வந்து அடிப்பாருன்னு பார்த்தா அவரும் உடனே வந்து அவுட் ஆகிட்டார். அதுக்கு அடுத்த பாலே இது வரைக்கும் நல்லா ஆடிட்டு இருந்த படிக்கலும் 70 ரனில் அவுட் ஆகிட்டார். இதுக்கு அடுத்து வந்த டிம் டேவிட் அப்புறம் மேக்ஸ்வெல் இவங்க ரெண்டு பேரும் அடுத்தடுத்து அவுட் ஆனதுனால டோட்டலாக 20 ஓவருக்கு 156-6 அப்படின்னு சொல்லி ஆர்சிபி வந்து அவங்களோட ஸ்கோரை முடித்தாங்க. இதனால் சிஎஸ்கேக்கு வந்து 157 டார்கெட்டாக வச்சாங்க. சிஎஸ்கேயோட பேட்டிங்கில் ஓப்பனிங்காக ருத்ராஜும் டூப்ளிசிஸும் இறங்கினாங்க. ஆரம்பத்தில் இருந்தே எப்படி ஆர்சிபி வந்து 4-6 கலக்கினாங்களோ அந்தளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து ஆர்சிபியோட பாலெல்லாம் வந்துட்டு இவங்க வந்து தும்சம் செஞ்சாங்க. டீமோட ஸ்கோர் வந்து ஒரு 71 இருக்கும்போது சாஹல் ஓவரில் ருத்ராஜ் வந்து 38 ரனில் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கு அடுத்த ஓவரே பார்த்தீங்கன்னா டியூப்ளிசிஸும் வந்துட்டு அவுட் ஆயிட்டாரு. இதனால் சிஎஸ்கேயோட ஸ்கோரு 9 ஓவர்ஸ்க்கு 71-2 அப்படின்ற ஒரு நிலைமையில் இருந்துச்சு. இதுக்கப்புறமா களமிறங்கின மொயின் அலியும் ராய்டுவும் வந்துட்டு ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் போட்டு டீசெண்டான ஒரு ஸ்கோரை கொண்டு வர்றதுக்காக இருந்தாங்க. கரெக்டாக 14th ஓவரில் ஸ்கோர் 118 இருக்கும்போது மொயின் அலி வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா இவர் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருந்த ராய்டுவும் ஸ்கோர் வந்து 133 இருக்கும்போது அவுட் ஆயிட்டாரு. இதுக்கப்புறமா தோனியும் ரெய்னாவும் பார்ட்னர்ஷிப் போட்டு 19th ஓவரில் 157 ரன் அடித்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஆர்சிபியை சூப்பராக தோக்கடிச்சிட்டாங்க. இதனால் சிஎஸ்கே வந்து பாயிண்ட் டேபிளில் ஃபஸ்ட் பிளேஸ் போயிட்டாங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சிஎஸ்கே வந்துட்டு அசால்ட்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு விளையாடி ஆர்சிபியை வந்து தோக்கடிச்சிருக்காங்க. இதனால் சிஎஸ்கேக்கு வந்து இந்த வருஷம் கப்பு ஜெயிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா வழக்கமாக சிஎஸ்கேக்கு ஒரு செம போட்டியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்பை தான். அந்த மும்பை வந்து இந்த தடவை வந்து பாயிண்ட் டேபிளில் கொஞ்சம் கீழே இருக்காங்க. ஸோ வந்து மும்பை வந்து நமக்கு பிரச்சனையாக இருக்காது. இதுக்கு அடுத்த மேட்ச் சிஎஸ்கே வந்து நாளைக்கு கொல்கட்டா கூட ஆட போகிறாங்க. அந்த மேட்ச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா கொல்கட்டா இப்போ செம்ம ஃபார்மில் இருக்காங்க. அந்த மேட்சை பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எந்த ஒரு வீடியோனாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். பாய் பாய், டாடா. என்ன பார்க்குறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தெல்லாம்